வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரா. வெல்கம் டு ட்ராவலர்ஸ் டிலேட் யூடியூப் சேனல். என்னடா காட்டுக்குள்ளே தனியாக போயிட்டுருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? மண்டல்பேட்டை பீக் தான் நான் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோவில் நான் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அதாவது நீங்கள் எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜீப்பை ஹையர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாக கிடைக்கும். ஏன்னா நிறையா பேர் ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி இருக்கிற போதே வந்து இதுக்கு மேலே பைக்லாம் போகாது, இங்கேயே நீங்கள் ஜீப் எடுத்தானோன்னு சொல்லியில எனக்கு சொன்னாங்க. பட் நான் இருந்தாலும் சரி மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தேன். பட் ஒரு ஸ்டேஜில் வந்து ரோடு ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி நான் வந்து நிறுத்தி ஜீப்பில் போக ஆரம்பித்தேன். எக்ஸ்க்ளூசிவாக அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து மேப்பில் பின் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ஏரியா இருக்கும், நீங்கள் அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஜீப்பை ஹையர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1K நீங்கள் வந்து ஜீப் எடுத்துக்கலாம், சீப்பாகவே கிடைக்கும். ஏன்னா பாக்கி இடத்துல எல்லா இடத்துலையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா 2-2.5-3K சொல்லுவாங்க. ஸோ அந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. மான்சூன்லாம் வந்தோன்னா ரொம்ப கஷ்டம். டீல் ஆக்சுவலாக இப்போவே வந்து ஃபுல்லாக மண் இருக்குல்ல, லைட்டாக மழை அடித்தாலே இதெல்லாம் அப்படியே சேர்த்து மண்ணாக மாற்றிடும். இப்போ நம்ம இப்போ மண்டல்பட்டி ஜீப் ரைடு வந்திருக்கோம். நான் கீழே சொன்னேன்ல ஒரு பார்க்கிங், அங்கே போடாமல் நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் ஹோம்ஸ்டே வச்சுருக்கார். ஸோ இவர்கிட்டே வந்து ஜீப் ரைடு இருக்குது. ஸோ இவர் தான் அந்த ஹோம்ஸ்டேயோட ஓனர், கம் ஜீப் ரைடு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஆனால் உங்கள் பேர் எல்லாம் டீட்டெயில்ஸ் சார்? நம்ம ஹெசரு கன்னடத்துலயே சார். நந்தா அந்த. ನಾವು ಇಲ್ಲೇ ನಮ್ದು 40 ಎಕರೆ ಪ್ರಾಪರ್ಟಿ ವಿತ್ ಹೋಮ್ ಸ್ಟೇ ಎಲ್ಲ ಇದೆ, ಮತ್ತು ಜೀಪ್ ಆಫ್ ರೋಡಿಂಗ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. ನಮ್ಮದು ಅಂದರೆ ಯಾವ ಯೂನಿಯನ್ಗೆ ಸೇರಿಕೊಂಡಿಲ್ಲ, ನಮ್ಮದೇ ಪ್ರಾಪರ್ಟಿ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ಲೋಕಲ್ ಆಗಿ ಇಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇದ್ವಿ. ಇವರೆನ್ನ ಸಲ್ರಾರ್ನಾ ಇವ್ರಿಗೂ ತನಿಯಾ ಎಲ್ಲಾಮೆ ಇರುಕು, ಹೋಮ್ ಸ್ಟೇ ಇರುಕು, ಪ್ಲಸ್ ಒಂದು ಎಸ್ಟೇಟ್ ಟ್ರೆಕ್ಕಿಂಗ್, ஜீப் ரைட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஸோ நான் அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம ஜீப் ரைடு போகலாம். இவர்கிட்ட தான் ஜீப் வந்து ஹையர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் இவர்கிட்ட காஃபி பிளான்டேஷன் இருக்குது, ஸோ அவங்களோட ஃபார்ம் அந்த தோட்டம்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு, ப்ளஸ் ஹோம் ஸ்டே வச்சுருக்காங்கிறனால அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சரி இவர்கிட்ட ஜீப் ஹையர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் ஹையர் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக எனக்கு வந்து 2K சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் என்னோட லக் இருந்துச்சுங்கனால என் கூட வந்து எங்களுக்கு ஃபேமிலி வந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ 1K தான் நான் பே பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் உங்களுக்கு இன்னும் சீப்பாக பண்ணோன்னா நான் இன்னொரு இடம் நான் உங்களுக்கு மேப்பில் க்ளீன் பண்ணுறேன். நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி பிரச்சனை மாதிரி அது வரைக்கும் நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளே போகலாம். இட் கேன் பி கார், பைக், எல்லாமே. ரோடு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா அங்கங்கே மட்டும்தான் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் உள்ளே வந்து ரோடு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஏரியா நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஸ்க்ரீனில் நிறையா ஜீப்பு பைக்லாம் பார்க் பண்ணிட்ருக்குங்களே, இந்த ஏரியா தான் நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருந்தேன். இது தான் மேப்பில் நான் பின் பண்ணுறேன். இந்த இடத்து வரைக்கும் நீங்கள் வந்து பைக்கில் வரலாம், ஒரு கார் ஓன் வெஹிக்கிளில் வரலாம். இங்கேருந்து நீங்கள் ஜீப் ஹையர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1K ஒரு ஜீப் கிடைக்கும். 4-5% நீங்கள் ட்ராவல் பண்ணால் பார்கெயின் பண்ணால் கூட உங்களுக்கு 1K கிடச்சிடும் ஜீப்பு. இங்கேருந்து மண்டல்பேட் பீக் வந்து 1-1.5 கிலோமீட்டர்ஸ் தான். இதுக்கப்புறம் வந்து ரோடு வந்து ஃபுல் ஆஃப் ரோடிங் தான் போகும் உங்களுக்கு. அது நீங்கள் போக போக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க எப்படி ஆஃப் ரோடிங் போகுது. சின்ன சஜஷன் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் உமன் இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இன்டர்னலாக உடம்புல இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மண்டல்பேட்டை பீக் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவ்வளோ உலுக்கி விட்டுருச்சேன்னு, அதாவது சீட்டில் என்னால் உட்காரவே முடியல. நிறைய இடத்துல மண்டையில் அடி வாங்கிச்சு. ஏன்னா பின் சீட்டில் உட்கார்ற போது உங்களுக்கு சப்போர்ட் பெருசாக இருக்காது, அதனால் ரோடு ஆஃப் ரோடிங்காக இருக்குங்கிறனால அவங்க போகிற ஸ்பீடுக்கு வந்து சுத்தமாக பேலன்ஸே கிடைக்கல. அதனால் நிறைய இடத்துல நான் அடி வாங்கினேன்னு சொல்லி, அதனால் கேர்ஃபுல்லாக உட்காந்துக்கோங்க நீங்கள் பின் சீட்லலாம் உட்காந்துருந்தீங்கன்னா. வயநாட்டில் பண்ண மாதிரி நீங்கள் பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 100 ரூபீஸ் டெபாசிட் பண்ண ஒவ்வொரு பாட்டிலுக்கும். ரிட்டன் நீங்கள் போகிறப்போ இந்த செக் போஸ்ட்டில் செக்போஸ்ட்ல
தனி யூனிக் வேலை வந்து நிற்குது. என்ன ரீசன்னா, நீங்கள் பார்க்குறீங்கள ஒரு பக்கம் ஃபுல்லாக வறண்ட பூமி, ஆனால் இன்னொரு பக்கம் அவ்வளோ க்ரீனரி இருக்குது. அதை டோட்டலாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு ஸ்பிளிட் மாதிரி பண்ணுது, அந்த ஸ்பிளிட்டு தான் இந்த பீக் பண்ணுது. ஏன்னா இந்த பீக்கில் வந்து சுத்தமாக ஒரு செடி எதுவுமே நம்ம பெருசாக பார்க்க முடியல, வெறும் மண் ரோடு அப்படி தான் இருக்குது. மண்டல்பட்டி பீக் ரீச் ஆகிட்டோம். செம்ம ஜீப் ரைடு. ஆக்சுவலாக நான் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு ஜீப் ரைடு போனால் அது நல்லாயிருக்குண்ணே. ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மூணாள் நம்ம போனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு. இது வந்து அதோட சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் ஃபுல்லாக வறண்ட பூமி, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக பசுமை நிறைஞ்ச பூமி. ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. மறக்காமல் வாங்க மண்டல்பட்டி பீக். ஏன்னா இது பாதி பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க, டைம் ஆகுங்கிறனால அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக வாங்க, நான் இங்கே ஒரு செம்ம வியூ காட்டுறேன். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் உங்களுக்கு அந்த வியூ பிடிக்கும், நீங்கள் மறுபடியும் வருவீங்க இந்த இடத்துக்கு. ஸோ இப்படி தான் எங்கள் டெரெயின் இருக்கும். ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் ட்ரிக்கு. எப்படி இருந்துச்சு வீடியோ? நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு இந்த இடம். ஃபுல் காற்று, நான் பேசினது எதுவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. அவ்வளோ ரீசெண்ட் கேமராவே இன்ஃபேக்டை தள்ளி விடுற அளவுக்கு உங்களுக்கு காத்துருச்சு. ஸோ நம்ம மண்டல்பட்டி பீக் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம மண்டல்பட்டி பீக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்டு இதோட கூர்க் டைரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மொத்தமாக நான் ஒரு 8-10 வீடியோஸ் நான் எக்ஸ்க்ளூசிவ் கூர்க் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்க மறந்துட்டீங்கன்னா என் சேனல் பேஜுக்கு போய் விசிட் பண்ணுங்கள். கூர்க் டைரிஸ்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே நான் போட்டு வச்சுருக்கேன். தேங்க்யூ, பை பை. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். வேறு ஏதாச்சும் ஊரில் நம்ம பார்ப்போம். மேபி மோஸ்ட்லி இனி கர்நாடகா பெங்களூரில் தான் நான் கவர் பண்ணுற மாதிரி வரும். ஒரு ஹெச்அப் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸ்டே டியூன்.